இலங்கை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அவர்கள் 2022 ஜூலை 14 தேதி முதல் தான் பதவியிலிருந்து விலகிக் கொள்வதாக தனது ராஜினாமா கடிதத்தினை சபாநாயகர் அவர்களிடம் கையளித்திருக்கின்றார். இந்த ராஜினாமாவானது தற்போது ஊடகங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கும் அதே நேரம் இன்றைய நாளில், அதாவது 2022 ஜூலை 16 தேதி கூடிய பாராளுமன்றத்திலும் பாராளுமன்ற செயலாள் நாயகம் அவர்களினால் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இது வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. தற்போது ஜனாதிபதியின் ராஜினாமா முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு மீண்டும் ஒரு நிரந்தர ஜனாதிபதி ஒருவரினை நியமிப்பதற்கான முன்னாயத்த ஏற்பாடுகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதற்கிடையில் ஜூலை 14 தேதி கோட்டாபய ராஜபக்சே அவர்கள் ராஜினாமா செய்ததினை அடுத்து இதுவரை காலமும் பிரதமராக செயற்பட்டு வரும் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் 2022 ஜூலை 15 தேதி பதில் ஜனாதிபதியாக தனது சத்திய பிரமாணத்தினை மேற்கொண்டிருந்தார். பல தடவைகள் பிரதமராக பதவி வைத்திருக்கும் ரணில் விக்ரமசிங்கே 50 வருடத்துக்கு மேற்பட்ட அரசியல் அனுபவத்தினை கொண்ட ஒருவர் ஆவார். எனினும் தனது அரசியல் வாழ்க்கையில் ஒரு தடவையேனும் ஜனாதிபதியாக பதவி ஏற்றிடாத ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் தற்போது பதில் ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்கின்றார். இந்த நிலையில் நிரந்தரமான ஒரு ஜனாதிபதி ஒருவனை நியமிப்பதற்கான பொறுப்பு பாராளுமன்றத்துக்கு கையளிக்கப்பட்டிருக்கின்றது இலங்கை அரசியலமைப்பின் படி. அதன் அடிப்படையில் இன்று கூடிய பாராளுமன்றமானது நிரந்தர ஜனாதிபதி ஒருவனை நியமிப்பதற்கான முன்னாயத்த வேலைகளில் ஈடுபட்டிருப்பதனை காணலாம். குறிப்பாக இங்கு கருத்துரைத்த பாராளுமன்ற செயலாளர் நாயகம் அவர்கள் நிரந்தரமான ஒரு ஜனாதிபதி ஒருவரினை பாராளுமன்ற உறுப்பினர்களிடமிருந்து தெரிவு செய்ய வேண்டும் என்று சொல்லியும் அதற்கான வேட்பு மனுவினை எதிர்வரும் 19 தேதி சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் அதன்போது ஒன்றுக்கும் மேற்பட்ட வேட்பு மனுக்கள் கிடைக்கப்பெறும் பட்சத்தில் மறுநாள் 20 தேதி இரகசிய வாக்கெடுப்பின் மூலம் ஒருவர் ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்படுவார் என்று சொல்லியும் பாராளுமன்ற செயலாளர் நாயகம் இன்று பாராளுமன்றத்தில் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கின்றார். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து பலர் தற்போது தான் ஜனாதிபதி வேட்பாளராக நிற்பதற்கு முன்வந்திருக்கின்றார்கள். அந்த வகையில் இதுவரையில் குறிப்பாக 4 பேர் வந்து தான் வந்து ஜனாதிபதி வேட்பாளராக வேட்பு மனு தாக்கல் செய்ய இருப்பதாக கூறியிருக்கின்றார்கள். அவர்கள் யாரென பார்க்கும் இடத்து தற்போது பதில் ஜனாதிபதியாகவும் பிரதமராகவும் கடமையாற்றி வரும் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள், அடுத்தது ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் வந்து சஜித் பிரேமதாஸ் அவர்கள், பொதுஜன பிரமுன சார்பில் டலஸ் அழகப்பெரும் அவர்கள் மற்றும் ஜேபி சார்பில் அனுரகுமார திசாநாயக் அவர்களும் தாம் ஜனாதிபதி வேட்பாளராக நிற்கப் போவதாக தற்போது வரையில் அறிவித்திருக்கிறார்கள். இவர்கள் 4 பேரும் தற்போது வரையில் உறுதிப்படுத்தப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் ஜனாதிபதி வேட்பாளர்களாக நிற்பதற்கு. எனினும் பாராளுமன்றத்தில் 19 தேதி வேட்பு மனு தாக்கல் செய்யப்படும் போதுதான் எத்தனை பேர் ஜனாதிபதி பதவிக்கு போட்டியிடப் போகிறார்கள் என்பது நிதர்சனமாக தெரியவர். இவ்வாறாக ஒவ்வொருவரும் தாம் ஜனாதிபதி வேட்பாளராக நிற்கப் போகிறோம் என்று சொல்லி அறிவித்து வரும் இந்த நிலையில் பொதுஜன பிரமுன கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சாகல காரியவசம் அவர்கள் பொதுஜன பிரமுன தற்போது பதில் ஜனாதிபதியாக இருக்கும் ரணில் விக்ரமசிங்கே அவர்களை ஆதரிப்பதற்கு முடிவெடுத்திருப்பதாக ஒரு அறிவித்தலை விடுத்திருக்கின்றார். இந்த அறிவித்தலானது தற்போது அரசியலில் பெரும் பரபரப்பினை ஏற்படுத்தியிருக்கின்றது. காரணம், மக்கள் வந்து போராட்டம் நடத்தி வருவது கோட்டாபய ராஜபக்ச அவர்களும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்களும் பதவி விலக வேண்டும் என்று சொல்லி இருந்தாலும் தற்போது வரையில் கோட்டாபய ராஜபக்ச அவர்கள் தனது பதவியிலிருந்து விலகி கொண்டிருக்கும் அதே நேரம் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் தொடர்ச்சியாக அந்த பதவியில் வைத்து வருகின்றார். இதனை மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொண்டிருக்கவில்லை. அவருக்கு எதிராக தற்போது ஆர்ப்பாட்டங்களும் உண்ணாவிரத போராட்டங்களும் நடைபெற்று வருகின்றது. இந்த நிலையில் ஜனாதிபதி வேட்பாளராக ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் தாம் முன்னிற்கப் போவதாக அறிவித்திருப்பதும் அவரை ஆதரிக்கப் போவதாக பொதுஜன பிரமுன கட்சியினுடைய பொதுச்செயலாளர் அறிவித்திருப்பதும் ஒரு சலசலப்பை அரசியலில் ஏற்படுத்தியிருக்குது என்று சொல்லலாம். இந்த நிலையில் பொதுஜன பிரமுன கட்சிக்குள் உட்பூசல் அதிகரித்திருப்பதனையும் காணக்கூடியதாக உள்ளது. காரணம், பொதுஜன பிரமுன கட்சியினுடைய தவிசாளர் ஜிஎல் பிஎஸ் அவர்கள் சாகல காரியவசம் அவர்களிடம் தனது முடிவு தொடர்பாக விளக்கம் கோரியிருக்கின்றார். அதாவது ஒருதலை பட்சமாக தாங்கள் முடிவெடுத்து அதனை அறிவித்திருப்பதாகவும் அந்த முடிவுடன் தாங்கள் உடன்படவில்லை எனவும் குறிப்பிட்டிருக்கும் ஜிஎல் பீரிஸ் அவர்கள் ஒரு கடிதம் ஒன்றினை சாகல காரியவசம் அவர்களுக்கு அனுப்பி வைத்திருக்கின்றார். அந்த கடிதத்தில் 6 கேள்விகளை ஜிஎல் பீரிஸ் அவர்கள் எழுப்பியிருக்கின்றார். குறிப்பாக, தாங்கள் எப்போது கட்சி உறுப்பினர்களை சந்தித்து பேசினீர்கள் எனவும் தங்களால் எடுக்கப்பட்ட முடிவு எதன் அடிப்படையில் எடுக்கப்பட்டது எனவும் குறிப்பாக கேள்வி எழுப்பியிருக்கின்றார். இவ்வாறான கருத்துரைகள் இடம்பெற்று வரும் அதே நேரம்
பொதுஜன பிரமணோவினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலர் இன்றைய தினத்தில் ஊடகங்களை சந்தித்து ரணில் விக்ரமசிங்கே மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு தலைவர் எனவும், அவர் தொடர்ச்சியாக ஆட்சியில் இருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும், தாம் அவரை ஆதரிக்கப் போவதில்லை எனவும், சாகல காரியவசம் தன்னிச்சையாக முடிவெடுத்து அதனை அறிவித்திருக்கிறார் எனவும் பல உறுப்பினர்கள் கூறியிருப்பதும் தற்போது பேசும் பொருளாக காணப்படுகின்றது. இவ்வாறான ஒரு நிலையில் பாராளுமன்றத்திலே 3/2 பெரும்பான்மையை கொண்டிருக்கும் பொதுஜன பிரமண கட்சியானது ஒருமித்து ஒருவரை ஆதரிப்பதாக முடிவெடுக்கும் பட்சத்தில் அவர் நிச்சயமாக ஜனாதிபதி வேட்பாளராக வருவார் என்பதில் எந்த ஐயமும் இருக்காது. எனவே சாகல காரியவசம் அவர்களின் கருத்து வெளியாகியதனை அடுத்து ஜனாதிபதியாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் தான் நியமிக்கப்பட போகிறார் என்று சொல்லி பரவலாக பேசப்பட தொடங்கிவிட்டது. இருந்தாலும் பலர் அதற்கு எதிராக கண்டன குரல் எழுப்பியதையும் காண முடிந்தது. குறிப்பாக அரசியல் தலைவர்கள், சமூக ஆர்வலர்கள், மக்கள் என பலர் வந்து இந்த முடிவினை கண்டனம் தெரிவித்திருந்தார்கள். இதன் நிமித்தமோ என்னவோ தற்போது பொதுஜன புரமின கட்சியினுடைய பல பாராளுமன்ற உறுப்பினர்களும் ரணில் விக்ரமசிங்கேவை தாம் ஆதரிக்கப் போவதில்லை என்று அறிவித்து வார்கள். இந்த நிலையில் யார் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவார் என்பது மிகவும் ஒரு குழப்பமான ஒரு நிலையில் இருப்பதை தான் காண முடிகின்றது. இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் 19 வேட்புமனு தாக்கல் செய்யப்படும் போதும், அதன் பின்னர் ஒவ்வொரு கட்சிகளும் தங்கள் முடிவினை வெளிப்படுத்தும் போதும் மாத்திரமே யார் உண்மையாக ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்படுவார் என்ற உண்மையான முடிவு எமக்கு கிடைக்கப்பெறும். எனவே அவ்வாறான ஒரு முடிவு கிடைக்கும் பெறும் வரையில் அந்த முடிவினை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.